படத்தோட ஓப்பனிங்ல சுவத்துல ஒரு பேய் நிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பேய் ஒரு பொண்ணை அட்டாக் பண்ண போக அவ கத்தியை எடுத்து பேயோட வாயை கிளிகிறா. ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா சரியாகுது. இங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க ஒரு பிளாஷ்பேக்க ஓபன் பண்றாங்க. மெலினானு ஒரு பொண்ணு, அவ நிறை மாத கர்ப்பமா இருக்கா. அவளோட ஹஸ்பண்ட் அவகிட்ட பேசிட்டு வேலைக்கு போறான். அப்போ திடீர்னு அவளுக்கு பிரசவ வலி வர அவளை ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறான். மெலினாக்கு அங்க ரெட்ட குழந்தை பிறக்குது. ஆனா அதுல ஒண்ணு செத்து போயிருச்சு, இதனால அவ சோகமாகறா. அவ வீட்டுக்கு வந்ததும் உயிரோட இருக்கிற அந்த குழந்தைக்கு புளோரான்னு பேர் வைக்கிறா. இன்னொரு பக்கம் காலியா இருக்கிற தொட்டில பார்த்து அவ ஃபீல் பண்றா. அவங்க ரெட்ட குழந்தைன்னு தெரிஞ்சதும் ரெண்டு தொட்டில வாங்கி வச்சிருப்பாங்க. ஹஸ்பண்ட் அந்த தொட்டில அங்க இருந்து எடுக்க பாக்க மெலினா அவளை தடுக்கிறா. மெலினா ஹஸ்பண்ட் அவகிட்ட, நம்ம போன குழந்தைக்காக கவலைப்பட்டு இவளை கவனிக்காம விட்டுற கூடாது, நாம இவளை நல்லா வளர்ப்போம்னு சொல்றான். அவளும் ஒத்துக்கிறா. ஒத்தாசைக்கு ஒரு வேலைக்காரிய அப்பாயின்ட் பண்றாங்க. வேலைக்காரியும் மெலினாக்கு ஆறுதலா பேசுறா. அடுத்த சீன் அஞ்சு வருஷம் கடந்த நிலைமையில புளோராக்கு இன்னைக்கு பர்த்டே. அவ ஒரு பொம்மையோட விளையாடுற மாதிரி தெரியுது. அவளுக்காக பேரண்ட்ஸ் கேக்கையும் கிப்டையும் வாங்கிட்டு வர்றாங்க. அவங்க மெழுகுவத்திய ஊதி அணைக்க சொல்றாங்க. ஆனா புளோரா கோவமா அந்த மெழுகுவத்திய பாக்க ஒரு பயங்கரமான காத்து வந்து அந்த மெழுகுவத்திய மட்டும் இல்ல டெக்கரேஷனுக்காக ஏத்தி வச்சிருந்த எல்லா மெழுகுவத்தியையும் அணைக்குது. அப்புறம் அவ போய் மூலையில உட்காந்துக்கிறா. நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த அஞ்சு வருஷத்துல புளோரா அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசினதே கிடையாது, ஏன் சிரிச்சதே கிடையாது. மெலினா அவ சிரிக்க மாட்டாளான்னு ஏங்குறா. இன்னைக்கும் அது ஏக்கமாவே போச்சு. இப்போ மெலினா தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்ப அவளோட பொண்ணு வந்து அவகிட்ட விளையாடுறா. திடீர்னு ஒரு பேய் அந்த குழந்தைய அப்படியே ஈர்க்குது. மெலினா பயந்து கத்திக்கிட்டே எந்திரிக்கிறா. இவ சத்தத்தை கேட்ட ஹஸ்பண்ட் எந்திரிக்கிறான். அவங்களுக்கு புளோரா ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்க உடனே போய் பாக்குறாங்க. புளோரா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. அவளோட ரூமோட இன்னொரு கதவு திறந்து இருக்கு. மெலினா ஹஸ்பண்ட் அதை க்ளோஸ் பண்றான். திரும்பி போகும்போது அந்த கதவு மறுபடியும் ஓபன் ஆகுது. இவங்களுக்கு இது வினோதமா இருக்கு. பேசாம புளோராவை நம்ம ரூம்ல தூங்க வைக்கலாம்னு கொண்டு போயிடுறாங்க. புளோரா என்ன பண்றா, ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு வெளியே போறா. மெலினா தூக்க கழகத்துல புளோராவை காணோம்னு தேடி எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா அவ ரெஸ்ட் ரூம் பக்கத்துல இருக்கா. மெலினா அவ பாத்ரூம் போகணும் போலன்னு உள்ள கூப்பிட்டு போறா. ஆனா அங்க திசு பேப்பர் இல்ல. அதனால புளோரா கிட்ட, இங்கே இரு வந்துறேன்னு திசு பேப்பரை எடுக்க மெலினா வர டப்புன்னு பாத்ரூம் கதவு சாத்தியது. மெலினா பயந்துட்டா கதவை திறக்க பாக்குறா, தட்டி பாக்குறா, ஒரு வழியா போர்ஸ்ஃபுல்லா கதவை திறந்துட்டா. புளோரா கண்ணாடியை கை காமிக்கிறா. மெலினா கண்ணாடியை பாக்குறா. அதுல ரத்தத்துல நீங்க எல்லாரும் சாக போறீங்கன்னு எழுதி இருக்கு. இத பார்த்து என்னங்கன்னு மெலினா கத்த ஹஸ்பண்ட் வந்து என்னாச்சுன்னு கேட்க கண்ணாடிய கை காட்டுறா. ஆனா அவங்கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல. அடுத்த சீன்ல வேலைக்காரி புளோரா ரூம கிராஸ் பண்ணி போகும்போது யாரு கூட புளோரா பேசுற மாதிரி இவளுக்கு தெரியுது. கதவை திறந்த பார்த்தா உள்ள யாருமே இல்ல. புளோரா முறைச்சுக்கிட்டே வெளியே போயிடுறா. அவ கூட ஒரு பேயும் போற மாதிரி இருக்கு. ஆனா வேலைக்காரிக்கு தெரியல. அடுத்த சீன்ல மெலினாவ ஹஸ்பண்ட் சைக்காடிஸ்ட் கிட்ட கூப்பிட்டு போயிருக்கான். மெலினாக்கு மரநிலைமை குழம்பிருச்சோன்னு ஹஸ்பண்ட் பயப்படுறான். மெலினாக்கு நடக்கிறத சொல்றா. அத கேட்ட டாக்டர், நீங்க ரொம்ப குழம்பி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், வீட்லயே இருந்தா இந்த சிந்தனைகள் வர்றது சகஜம், நீங்க வேணா ஜாலியா ட்ரிப் போயிட்டு வாங்கன்னு சொல்றான். ஆனா மெலினா நடந்தது உண்மைன்னு சொல்லி வாதாட ஹஸ்பண்ட் நம்ம எதுக்கும் எங்கேயாவது போயிட்டு வருவோம்னு சொல்றான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மெலினா வெராண்டா லைட் பிளிங்க் ஆகுறத பாக்குறா. அது என்னன்னு பாப்போம்னு அசால்ட்டா பக்கத்துல போறா. ஆனா அங்க ஒரு பேய் அவ கண்ணு முன்னாடி வருது. மெலினா பயந்து ஓட பாக்க அவ காலை யாரோ தட்டி விடுறாங்க. அவ கீழே விழுந்து கத்த ஆரம்பிக்கிறா. அவளோட சவுண்ட கேட்ட ஹஸ்பண்ட் வர்றான். மெலினா சொன்னதை கேட்டு எல்லா பக்கமும் செக் பண்றான். வழக்கம் போல இவங்கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த பக்கம் வேலைக்காரி புளோரா அங்கிட்டு ஓடுறத பாக்குறா. என்னமா சும்மா ஓடிக்கிட்டே ஒழுங்க ரூமுக்கு போன்னு விரட்டி விடுறா. அதே சமயம் லைட் ஆஃப் ஆகுது. மெலினா ஹஸ்பண்ட் மெயின்ல என்ன ப்ராப்ளம்னு பாக்க போறான். மெலினா புளோரா ரூம்ல இருக்காளான்னு பாக்க வர புளோரா ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. ஆனா வேலைக்காரி கதவோரம் நிக்கிறா. என்னாச்சு, ஏன் நிக்கிறேன்னு மெலினா அவ பக்கத்துல போக அவ பாக்கவே வேற மாதிரி இருக்கா. மெலினாவ அட்டாக் பண்ண பாக்குறா, கழுத்தை நெரிக்கிறா. இன்னொரு பக்கம் மெலினா ஹஸ்பண்டுக்கு வேற ஏதோ சவுண்ட் கேட்டு இருக்கும். என்னவா இருக்கும்னு தேடிக்கிட்டு இருப்பான். எட்டி பார்த்தா வேலைக்காரி செத்து போயிருக்கா. அவ மேல இருந்து கீழே விழுந்து செத்து போன மாதிரி தான் தெரியுது. அதனால வேகமா ஓடி போய் அவளை காப்பாத்தலாம்னு பாக்குறான். ஆனா அவ செத்து போயிட்டா. அதே சமயம் மெலினா குரல் கேட்க அங்க போறான். போய் பார்த்தா மெலினா தரையில படுத்துக்கிட்டு என்ன விடு என்ன விடுன்னு கத்துறா. அங்க யாருமே இல்ல. ஹஸ்பண்ட் அவளை ஆஸ்வாசப்படுத்தி என்னாச்சுன்னு கேட்க வேலைக்காரி என்ன சாகடிக்க பாக்குறான்னு சொல்றா. அதுக்கு வாய்ப்பு இல்லமா, அவ ஏற்கனவே செத்து போயிட்டான்னு ஹஸ்பண்ட் சொல்றான். ஒரு வழியா வேலைக்காரி செத்ததை ஆக்சிடென்ட் போலீஸ் கேஸ க்ளோஸ் பண்றாங்க. அடுத்த சீன்ல மெலினா குடும்பம் வெகேஷனுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் மெலினாவோட சிஸ்டர் கால் பண்றா. அவளுக்கு படிப்பு முடிஞ்சிருச்சு, இப்ப ஃப்ரீதான் சொல்ல ஹஸ்பண்ட் அவளை வீட்டுக்கு வந்து தங்கிட்டு போனு கூப்பிடுறா. அவளும் ஓகே சொல்லிட்டா. வெகேஷன் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா புளோரா இங்கேயும் ஒண்ணுமே பேசாம சிரிக்காம அமைதியா இருக்கா. இவளை எப்படி சிரிக்க வைக்கிறதுன்னு ரெண்டு பேரும் பேசிக்கும் போது அவ காணாம போயிடுறா. அதனால ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடுறாங்க. அப்போ மெலினா ஹஸ்பண்ட் பியாங்காங்கிற பொண்ணை பாக்குறான். பியாங்காக்கும் மெலினா ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கும். அவங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது. சில காரணங்களால அது நடக்கல. பியாங்காவ பாத்தீங்கன்னா இன்னும் அவன் கொடுத்த ரிங்க போட்டிருக்கா. என்னாச்சு, நீ ஏன் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு மெலினா ஹஸ்பண்ட் கேக்குறான். ஆனா அவ அதுக்கு ப்ராப்பரா பதில் சொல்லல. அதே சமயம் மெலினா புளோராவ கண்டுபிடிச்சு ஹஸ்பண்டுக்கு பக்கத்துல வந்துட்டா. ஹஸ்பண்ட் பியாங்காவ பத்தி சொல்றதுக்குள்ள புளோரா பியாங்காவ பார்த்து சிரிக்கிறா. அவங்க ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இத பார்த்ததும் ரெண்டு பேருக்கும் சந்தோஷம். அவங்க ஹோட்டலுக்கு போறாங்க. புளோரா பியாங்காவையும் வர சொல்ல அவளும் கூட வர்றா. அவங்க சாப்பிடும் போது பியாங்கா புளோராக்கு ஊட்டி விட அவ பியாங்கா கிட்ட பேசுறா. இத பார்த்த ரெண்டு பேருக்கும் ஆச்சரியம். மெலினாவோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. அவ பியாங்காவ ஒரு
ஒரு ஏஞ்சல்னு நினைக்கிறா. ஏன்னா அஞ்சு வருஷத்துல புளோரா சிரிச்சு பேசி இப்பதான் இவ பாக்குறா. இந்த பக்கம் ஹஸ்பண்டோட பிளாஷ்பேக்ல அவனோட ஃபேமிலி பியாங்காவ வேணாம்னு சொல்லிருக்காங்க. இவனாலும் பெரியவங்களை எதிர்த்து பேச முடியல, அதனால என்கேஜ்மெண்ட் பிரேக்அப் ஆயிருச்சு. அப்போ அவளோட ஞாபகமா ஒரு கிஃப்ட கொடுத்திருக்கா, அந்த கிஃப்ட தான் புளோரா எப்பவும் வச்சு விளையாடுவா. இதெல்லாம் யோசிக்கும் போது புளோரா மெலினா ஹஸ்பண்ட டேட்னு கூப்பிடுறா. இத கேட்டதும் அவன் ரொம்ப சந்தோஷமாகறான். எல்லாரும் ஹைட் அண்ட் சீக் விளையாடுறாங்க. மெலினா ஒரு இடத்துல போய் ஒளியறா. அந்த பேய் மறுபடியும் மெலினாவை அட்டாக் பண்ண வருது. அவ கத்துறா, எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. வழக்கம் போல பேய் ஓடிருச்சு. ஒரு வழியா வெக்கேஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. புளோரா பியாங்காவையும் வீட்டுக்கு வர சொல்ல மெலினாவும் அவளை கூப்பிட, இப்ப பியாங்காவையும் கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. மெலினா ஹஸ்பண்ட் பியாங்காக்கு வீட்டை சுத்தி காமிக்கிறான். கல்யாணம் பண்ணிருந்தா இங்க நான் தான் இருந்திருப்பேன் பியாங்கா சொல்ல, பழச விட்டுத்தல்லு உனக்கு ஒரு பெட்டர் லைஃப் அமையும்னு மெலினா ஹஸ்பண்ட் சொல்றான். அடுத்த சீன்ல மெலினா சிஸ்டர் வந்துட்டா. மெலினா ஹஸ்பண்டுக்கு பியாங்கா மேல ஏதோ டவுட் இருக்கு, அதனால மச்சினிச்சு கிட்ட அக்காவையும் அவளோட பொண்ணையும் பாத்துக்கோனு சொல்றான். அதே சமயம் மெலினா சிஸ்டரை பாத்துறா. ரெண்டு பேரும் கட்டிபிடிக்கிறாங்க. மெலினா சிஸ்டரை ரூம்ல விட்டுட்டு அவ கிளம்ப, சிஸ்டருக்கு ஏதோ வாய்ஸ் கேக்குது, அதனால கபோர்ட போய் செக் பண்ண போறா. அது டக்குனு திறக்க பயந்துட்டா. ஆனா உள்ள இருந்து புளோரா தான் அவளை பயமுறுத்திருக்கா. சிஸ்டரோட சவுண்ட் கேட்டு பியாங்காவும் அங்க வர, அவளை பார்த்த மெலினா சிஸ்டர் இவளை பத்தி தான் சொல்லிருக்காரோன்னு நினைக்கிறா. அடுத்த சீன்ல மெலினா சிஸ்டர் கிச்சன்ல இருக்கா. அவளுக்கு அங்க சுடுகாட்டு வாசனை அடிக்குது. அந்த வாசனையை ஃபாலோ பண்ணி போனா பியாங்கா ரூம்ல இருந்து அந்த வாசனை வருது. பியாங்கா அவ கழுத்தை திருப்பி சிஸ்டரை பயமுறுத்துறா. அவளை பேயா பார்த்த இவ கத்திக்கிட்டே அக்காவை கூப்பிட்டு வர. மெலினா அங்க வரும். பியாங்கா நார்மலா இருக்கா. மெலினாக்கும் குழப்பமா இருக்கு, சிஸ்டருக்கும் குழப்பமா இருக்கு. பியாங்காவ சந்தேகப்பட்ட ஹஸ்பண்ட் அவளோட லக்கேஜ்ல பிளாக் மேஜிக் பண்ற புக்க பாக்குறான். ஆக்சுவலா இவனோட குடும்பம் பியாங்காவ வேணாம்னு சொல்ல காரணம் அவ குடும்பத்தை சேர்ந்தவங்க சூன்யக்காரி வம்சம்ங்கறதால தான். கையில இருக்கிற புக்க படிக்கிறான். இதுல என்ன சொல்லிருக்குன்னா, உனக்கு துரோகம் பண்ணவங்களை பழிவாங்க, பிறந்து இறந்த குழந்தைய சாத்தானுக்கு படைச்சிட்டு படைக்கிறவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டா செத்து போன குழந்தை பேய் குழந்தையா மாறிடும்னு போட்டிருக்கு. அது போக தற்கொலை பண்ணிக்கிட்டவங்களும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க உடம்புல திரும்ப இணைஞ்சிருவாங்கன்னு போட்டிருக்கு. ஆனா பேயா தான் வாழணும். அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த பாடியை எரிச்சா மறுபடியும் பூமியை விட்டு போயிடலாம்னு இருக்கு. இத படிச்சதும் மெலினா ஹஸ்பண்டுக்கு ஏதோ பொறி தட்டுது. உடனே அவன் குழந்தைய புதைச்ச இடத்துக்கு போய் நோண்டி பாக்குறான். ஆனா அங்க பாடியை காணோம். அப்படின்னா பியாங்கா ஏதோ சூனியம் வச்சிருக்கான்னு ஹஸ்பண்டுக்கு புரிய ஆரம்பிக்குது. உடனே இந்த விஷயத்த சொல்ல மெலினாக்கு கால் பண்றான். ஆனா அவ டயர்டாகி தூங்கிட்டா, கால கவனிக்கல. அதே சமயம் மெலினா சிஸ்டர் வித்தியாசமான சவுண்ட கேட்டு பயந்து சவுண்ட் வர பக்கமா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே போறா. புளோரா பியாங்காவோட விளையாடுறா. அவ ஒரு பேய் மாதிரி உட்கார்ந்து இருக்கா. மெலினா கால் எடுக்காததால மச்சினிச்சுக்கு கால் பண்றான். அந்த சவுண்ட் பியாங்கா பேய்க்கும் கேட்டுருச்சு. அவ மச்சினிச்சிய பயமுறுத்துறதுனால கத்துறா. போன் மூலமா கேட்ட மெலினா ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வேகமா வந்துகிட்டு இருக்கான். இந்த பக்கம் மெலினா சிஸ்டர பியாங்கா ரொம்ப குடூரமா வேட்டையாடுது. மெலினா ஏதோ சவுண்ட கேட்டு எந்திரிக்கிறா. புளோரா அவ கூட படுத்திருக்கா, அவளும் எந்திரிக்கிறா. அவ கண்ணு ரெட் கலரா மாறி இருக்கு. அவ மெலினாவை அட்டாக் பண்றா, கழுத்த நெரிக்கிறா. அவ ஓட பார்த்ததும் அவ பறந்து வந்து பிடிச்சு தலைய சுவத்துல முட்ட வைக்கிறா. ஒரு வழி அவளை கீழே பிடிச்சு தள்ளிட்டு வெளியே ஓடி வர அங்க அவளோட சிஸ்டர் செத்து கிடக்குறா. இப்ப படத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்த சீன், பேய் சுவத்துல உட்காந்துகிட்டு இருக்கு. மெலினா அவளை பார்த்து பயந்து ஓடுறா. அப்பா அவ கைக்கு கத்தி கிடைக்குது. அவ முன்னாடி பியாங்கா வர்றா. என்ன சொல்றானா, நீ என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் பறிச்சிட்ட, இப்ப நான் உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிக்க போறேன்னு சொல்றா. இத கேட்ட மெலினா அவளை வெட்ட, அது ஆட்டோமேட்டிக்கா ஒட்ட. இவ பயந்து ஓட பாக்குறா. ஆனா அவ கழுத்தை நெரிக்கிறா. மெலினா ஹஸ்பண்ட் கரெக்டான டைமிங்ல வந்துட்டான். பியாங்காவ ராட் எடுத்து அடிச்சுட்டு ஒய்ஃப காப்பாத்துறான். பியாங்கா என்ன பண்ணிருக்கானா, செத்து போன குழந்தையோட டெட் பாடியை எடுத்து சாத்தானுக்கு படைச்சு அவளும் செத்து போயிருக்கா. அவ அஞ்சு வருஷம் கழிச்சு திரும்பி வருவாங்கிற நம்பிக்கையில அதை பண்ணிருக்கா. சாத்தானுக்கு குழந்தைய படைச்சதும் உயிர் வந்திருக்கு. அந்த பேய் குழந்தைய கொண்டு போய் பெட்ல போட்டு நல்ல குழந்தைய ஆதரவற்றோர் இல்லத்துக்கு மாத்தி விட்டா. அப்புறமா இவ தற்கொலை பண்ணிருக்கா. அப்படின்னா இவங்களோட இருக்கிற புளோரா சாத்தானோட உயிரை சுமக்கிற குழந்தை. இதெல்லாம் மெலினாக்கு தெரிஞ்சிருச்சு. ரெண்டு பேரும் கார்ல தப்பிக்க பாக்குறாங்க. புளோரா கார் முன்னாடி வர ஹஸ்பண்ட் குழந்தையாச்சின்னு பாக்க மெலினா அது பேய்னு கத்தி ஹஸ்பண்ட கார் எடுக்க சொல்றா. ஆனா அது பேயாச்சே காருக்குள்ள வந்துருச்சு. மெலினாவை அடிக்குது. அப்புறம் ஹஸ்பண்ட் கழுத்தை நெருக்க பாக்குது. இதனால கார் கண்ட்ரோல் மிஸ் ஆகி ஆக்சிடென்ட் ஆகி கீழே நிறைய பெட்ரோல் சிந்தி இருக்கு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச அடியோட தப்பிச்சிட்டாங்க. ஹஸ்பண்ட் முன்னாடி மச்சினிச்சு வர, அவ செத்து போயிட்டான்னு தெரியாத இவன் அவ நல்லா இருக்காளான்னு பாக்க போக வைஃப் என்னோட சிஸ்டர் ஏற்கனவே செத்துட்டான்னு கத்துறா. உடனே அவன் சுதாரிச்சுக்கிறான். சிஸ்டரா வந்தது பியாங்கா தான். நெருப்புக்கு இந்த சாத்தான் பயப்படும்னு படிச்சது ஹஸ்பண்டுக்கு ஞாபகம் வர லைட்டரை எடுத்து கார்ல தூக்கி போடுறான். அது நல்லா கொழுந்து விட்டு எரியுது. எல்லாமே நார்மல் ஆயிருச்சுன்னு கொஞ்சம் மூச்சு விட்டா பியாங்கா இன்னும் போகல. அவ மெலினாக்குள்ள வந்துட்டா. மெலினாக்குள்ள வந்து ஹஸ்பண்டோட இருக்கணும்னு தான் பிளான். ஆனா அவளோட உடம்பை இவளால ஆக்கிரமிக்க முடியல. இப்பதான் சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஹஸ்பண்ட அடிச்சுட்டு மெலினா ஓடுறா. ஹஸ்பண்ட் பின்னாடியே அவளை துரத்த மெலினா பறந்து போய் மரத்துக்கு மேல ஏறிக்கிறா. ட்ரீ ஹவுஸ்ல உட்காந்துகிட்டா. அதை பார்த்த ஹஸ்பண்ட் கஷ்டப்பட்டு மேல ஏற ஒரு கத்திய வச்சு மெலினா ஹஸ்பண்ட தாக்குறா. அவளை கீழே இழுத்து தூக்கி வீச அவ போய் விழுற இடத்துல செயின்சா இருக்கு. அதை எடுத்து அவ ஹஸ்பண்டோட கால்லையும் கையிலையும் கீழே போடுறா. அவ உடம்புல இருந்த பியாங்கா என்ன சொல்றானா, நல்லா வலிக்குதா, நானும் இப்படி துடிச்சுதான் செத்து போனே, நீ என்ன வேணாம்னு சொன்ன போன்னு சொல்றா. மெலினாவை புதைக்கிறேன் பாருன்னு குளிக்கிட்ட போக பாக்குறா. அந்த குழியில தான் பியாங்காவையும் புதைச்சிருக்காங்க. அப்போ ஹஸ்பண்ட் மெலினாவை பிடிச்சுக்கிட்டு, மெலினா வெளியவா, உன் மேல அவளை ஆதிக்கம் செலுத்த விடாதன்னு நல்ல நல்ல மெமரிஸ் ஹஸ்பண்ட் சொல்லி மெலினாவை அவளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றான். அதனால பியாங்கா தனியா
திரிஞ்சு வர்றா. அவளால எந்த உடம்புக்கும் போக முடியல, அவ எரிய ஆரம்பிக்கிறா. அவளோட தொல்லை முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன குழந்தையோட அட்ரஸ் வாங்கி அந்த இடத்துக்கு போய் அவங்களோட ஒரிஜினல் மகளை வீட்டுக்கு கொண்டு வர்றாங்க. இனிமே இவங்க நிம்மதியா இருப்பாங்கிற நம்பிக்கையில படம் முடியுது. நாம இவ்வளவு நேரம் பார்த்த மூவி செக்ரால். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.